ஓடட்டும், ஓடி ஓடி கலச்சி போற வரைக்கும் ஓடட்டும், அவளை ஓட விடு. I'm sorry, Priya. போயிடுவாளா, போயிடுவாளா? அசோக் கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்தனா மேல கோபமா இருந்து அவர் சரின்னு சொல்லிட்டா? சரி சேச்சி, அசோக், அசோக் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? அதெல்லாம் என்னால முடியாது. நோ வே அசோக், அசோக் ப்ளீஸ் அசோக், ஏற்கனவே இந்த உதவி ஆல்ரெடி பண்ணிருக்கீங்கல்ல. அந்த சூழ்நிலை வேற, இது வேற. அசோக், அசோக் உங்களை கெஞ்சு கேக்குறேன் அசோக், ப்ளீஸ் அசோக். என்னால முடியாதுன்னு சொல்றான்ல? அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா அவன் என் வேலைக்காரன், அவன் எனக்கே புத்தி சொல்றான். அதுவும் இல்லாம என்னோட கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டை எனக்கே எடுத்து காட்டுறான். ஐயோ அசோக் ப்ளீஸ், மாமாவை விடுங்க, பிரியா சேச்சிக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு நான் உனக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை. அசோக் ப்ளீஸ், அசோக் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ், பிரியா சேச்சிக்காக இதை பண்ணுங்க ப்ளீஸ் அசோக். ஓ, நான் கோர்ட்டுக்கு வந்து சொன்னதான் பூஜாவோட கஸ்டடி கிடைக்கும்ல? ஆமா அசோக், ஆமா ப்ளீஸ் அசோக், அசோக் ப்ளீஸ் அசோக் இந்த ஹெல்ப்பை எப்படியாவது பண்ணுங்க அசோக் ப்ளீஸ் அசோக். பூஜா மட்டும் இல்லைன்னா பிரியா சேச்சி செத்துருவா அசோக். எப்படி இந்த கிளியோட கழுத்துல ராஜாவோட உயிர் இருக்குமே அந்த மாதிரியா? ஐயோ அசோக் விளையாடிட்டு இருக்காதீங்க அசோக். அசோக், அசோக் எப்படியாவது எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்க அசோக், அசோக் வெயிட் 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 வெயிட். இந்த ரெண்டு விரல்ல ஏதாவது ஒண்ணு தொட முடியுமா முடியாதா? ஹெல்ப் வேணுமா வேணாமா? எஸ் ஆர் நோ? அச்சோ, நானும் ஹெல்ப் பண்ணலாம் தான் நினைச்சேன், நீ வேணாங்கிற விரல தொட்டுட்ட. பொண்டாட்டியோட பேச்ச மீற முடியுமா என்ன? முடியாதுல்ல. ப்ளீஸ் அசோக், ஐயோ அசோக், அசோக், அசோக் ப்ளீஸ் அசோக், இந்த ஹெல்ப் மட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடாதீங்க அசோக், அசோக், அசோக் ப்ளீஸ் அசோக், நான் உங்களை கேள்வி கேட்டுக்கிறேன். வைஷு இங்க பார், அவங்க ரெண்டு பேருக்குமே தண்டனை வேணும். அவங்க மேல எனக்கு எந்த காலத்திலயும் ஈவிரக்கம் பாரபட்சம் வரவே வராது. இதுக்கு மேலேயும் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காத, ஓகே? கவிதா பிரியமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், பிரியாமாவை உங்க பக்கத்துல உட்கார வைக்கலாமா? அவங்களுக்கு வளைகாப்பு செய்யணும். நான் குழந்தையா இருக்கும் போது உங்களுக்கு செய்யல, இப்ப செய்யலான்னு இருக்கேன், செய்யலமா? வைஷு அழாத, சொன்ன கேளு, அழாத, சொன்ன கேளு. நான் எவ்வளவு கெஞ்சியும் கூட அசோக் முடியாதுன்னு சொல்லிட்டான். வைஷு சரி விடு, அசோக் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண முடியும் சொல்லு. என்னோட எல்லா பிரச்சனையிலயும் பிரியா சேச்சி கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருப்போம், என்னால ஹெல்ப் பண்ண முடியலன்னு நினைக்கிறப்ப எனக்கு ஏன் வெளியே கோவம் வருது? இங்க பாரு, இதை நான் உன்கிட்ட கேட்ட ஹெல்ப், இதை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இதுக்காக நாம் அசோக்கை அடிக்கவா முடியும்? அவன் முடியாதுன்னு சொல்லிட்டால விட்டுரு, நாம வேற ஏதாவது ஐடியா பண்ணிக்கலாம். சீச்சி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லு வைஷு, என்னன்னு சொல்ல. நான் பிரியா சேச்சியை பார்க்கணும், அவ கூட பேசணும்.
யாருக்காகவும் நான் உன விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உன விட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப எதுக்கு எல்லாரும் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? யாருக்கும் எதுவும் ஆகல, போய் அவங்க அவங்க வேலையை பாருங்க, போங்க. நீ எதுக்கு இங்க நின்னு அழுதுட்டு இருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? தேவையில்லாம இங்க சீன் கிரியேட் பண்ணாம கிளம்பு வீட்டுக்கு. நீங்க எதுக்கு இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்குலாம்? இப்ப என்ன நடந்து போச்சு? பூஜா என்ன விட்டு போயிடுவான்னு பயப்படுறீங்களா? இத்தனை நாள் இங்கதானே இருந்தா? இதுக்கப்புறமும் இங்கதான் இருப்பா, ஏன் கூடதான் என் பொண்ணு கடைசி வரைக்கும் இருப்பா. ரூம்லதான் இருக்கா அவ, என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். அவளை எப்படி போக விடாம பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். சும்மா எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஏதோ பெருசா நடந்த மாதிரி இங்க சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டைம் ஆச்சுல, எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க. அப்பா அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? போ, போய் ரெஸ்ட் எடு. பிரியா, இந்த இடத்துல எங்கம்மா போற? ஒரு எமர்ஜென்சி வேலை இருக்கத்த, வர 2 hours ஆகும். மாமாவுக்கு மாத்திரை கொடுத்து தூங்க வைங்க. பிரியா இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்ல. பிரியா, பிரியா ரொம்ப கோபத்துல இருக்கா. என்ன கவிதா, நீ அம்மா தான் புரியாம பேசுறாங்கன்னா நீ அதே மாதிரி பேசுற? பேசாம இரு, எதுவும் நடக்காது. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அழாதம்மே, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீங்க எல்லாம பூஜா இல்ல. அதே மாதிரி அவ இல்லாம என்னால இருக்க முடியாது வந்தனா.
வந்தனா, உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? ஆத்திரம் எங்க மேல? அப்படி என்ன எங்களை பிரிச்சே ஆகணுங்கிற வெறி? உங்க புருஷனை உங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன், உங்க பொண்ணு உங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்தனா, பூஜா என் வாழ்க்கையில வந்தது ஒரு ஆக்சிடென்ட். அது என் வாழ்க்கையவே மாத்திடுச்சு. ஆனா இன்னைக்கு அவ இல்லாம நான் வாழவே முடியாதுங்கிற நிலைமையில நான் இருக்கேன். புரிஞ்சுக்கோங்க வந்தனா, அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிற மாதிரி நான் இல்லாம அவளால இருக்க முடியாது. நான் இல்லாம அவளுக்கு பகல் ராத்திரி சாப்பாடு தூக்கம் எதுவுமே கிடையாது. நான் இல்லாம பிரஷ் பண்ண தெரியாது. நான் சாப்பாடு கொடுக்காம அவளுக்கு சாப்பிட தெரியாது. அவளுக்கு நான் சொல்லி கொடுக்கலன்னா ஹோம்ஒர்க் பண்ண தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. இத்தனை நாள் என் கைய புடிச்சுக்கிட்டு என் கூடவே இருந்துட்டா அவ. திடீர்னு நீ போ, நீ தனியாயிரு. பிரியா இனிமே உனக்கு எதுவும் பண்ண மாட்டா. நீயே பண்ணி கூட சொன்னா அவளால எப்படி இருக்க முடியும்? அவளால முடியாது வந்தனா, அவளால கண்டிப்பா முடியாது. உங்க கோபம் என் மேலதானே? என் மேல இருக்கிற கோபம் அப்படியே இருக்கட்டும். எனக்காக நான் கேட்கல, எனக்காக நான் கேட்கல வந்தனா. உங்க பொண்ணு, நீங்க பெத்த பொண்ணு, அவளுக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்க வந்தனா, பிளீஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதி, ஆதிய பாத்திருக்கோம். ஒரு இடத்துல வாழ்ந்த ஒரு குழந்தை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு வளர்த்தா என்ன ஆகும்னு நாம அவனை பாத்திருக்கோம். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு நம்ம பாத்துட்டு இருக்கோம். அந்த நிலைமை ஏன் பூஜாவுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிளீஸ் வந்தனா, இப்ப எதுக்கு இங்க வந்து தேவையில்லாம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எத நான் சொல்லட்டுமா? எனக்கு புள்ளைய பெத்துக்க மட்டும்தான் தெரியும், வளர்க்க தெரியாதுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக வந்திருக்க. இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவுமே நான் சொல்லல. என் பொண்ணு என் கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு கெஞ்சதான் நான் வந்திருக்கேன். பிளீஸ் வந்தனா. பிரியா, உனக்கு புரியற மாதிரி நான் சொல்லவா? நீ இங்க நின்னு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றத நிறுத்திட்டு எனக்காக கொஞ்ச நேரம் வார்த்தைக்கு வார்த்தை என் பொண்ணு என் பொண்ணுன்னு பூஜா உன் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கல, அவ கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணு. வந்தனா பிளீஸ் வந்தனா, எனக்கு வேற சொல்யூஷன் இல்ல. என் பொண்ணு என்கிட்ட கொடுத்துருங்க வந்தனா, பிளீஸ். பிரியா, நாளைக்கு கோர்ட்ல கஸ்டடி என்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் உன்னை என் பொண்ணை பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ நான் அலோ பண்ண மாட்டேன். போனா போட்டும் ஒரு 4-5 மணி நேரம் நீ சந்தோஷமா இருப்பேன்னு நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து நின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கியே. வந்தனா பிளீஸ் வந்தனா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வந்தனா பிளீஸ் வந்தனா, உங்க காலத்தோட்ட கேட்டுக்கிறேன். பிளீஸ், எனக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. பிளீஸ், என் பொண்ணு என்கிட்ட கொடுத்துருங்க. பிளீஸ் வந்தனா, பிளீஸ் பிரியா, பிளீஸ். இந்த மாதிரி அழுத்த டிராமா பண்றது தயவு செஞ்சு நிறுத்தி. எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்றேன்னு. பூஜா எனக்கு வேணும் வந்தனா, அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. பிளீஸ் பிளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க வந்தனா. பிளீஸ், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் வந்தனா. பிளீஸ் வந்தனா, தயவு செஞ்சு. சரி, கொலைச்சு போ. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் இதை. தேங்க்யூ சோ மச் வந்தனா, தேங்க்யூ வெரி மச். நீங்க என்ன கேட்டாலும், என் உயிரையே கேட்டாலும் கொடுப்பேன். தேங்க்யூ. என்ன கேட்டாலும் செய்வியா? கண்டிப்பா, என்ன வேணாலும் செய்வேன். தேங்க்யூ சோ மச் வந்தனா. அப்போ பூஜாவ மறந்துரு. வந்தனா பிளீஸ், டோன்ட் டு திஸ் டு மீ. வந்தனா பிளீஸ் வந்தனா. இத பாரு, நீ கேட்டத நான் செஞ்சுட்டேன். அதே மாதிரி நீ கொடுத்த வாக்கு நீ காப்பாத்து. புரிஞ்சுக்கோங்க, நான் இல்லாம இருக்க மாட்டா. பிரியா, உன் டைம் முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பு. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் வந்தனா, பிளீஸ். மரியாதையா வெளியே போ பிரியா. இப்போ நீ வெளியே போ போறியா இல்ல நான் செக்யூரிட்டியை கூப்பிடவா? பிரியா போன்னு சொன்னேன்.
மாதிரி நான் சொல்லவா? நீங்க நின்னு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றத நிறுத்திட்டு எனக்காக கொஞ்ச நேரம் வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு பூஜா உன் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கல்ல, அவ கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணு. நாளைக்கு கோர்ட்ல கஸ்டடி என்கிட்ட வந்துடும். உன்னை என் பொண்ணை பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ நான் அலோ பண்ண மாட்டேன். நீ வேணும்.